பொழுது கண்டிக்கணும் அந்த விஷயத்த. தப்பு, எனக்கு தெரியுது அது தப்புன்னு, அதை நான் சொல்லணுமே அப்படின்னு நம்ம துடிக்கிறோம். அதே ரியாக்ஷனை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் நடக்கிற பல விஷயங்களுக்கு வந்து நம்ம காட்டிட்டு இருக்கோம். அது அந்த பர்சனோட ரியல் கேரக்டரோ இல்லையோ, ஆனா நம்ம லைஃப்ல நம்மளை சுத்தி இருக்க பல பர்சனாலிட்டிஸ் இந்த மாதிரி சில கேரக்டர்ஸை எக்ஸிபிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆட்டிடியூடை நம்ம டே டு டே என்கவுண்டர் பண்றோம், இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம எதிர்கொள்றோம். அதுல காட்டுற செலிபிரிட்டிஸ கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நம்ம எஃபர்ட் போடுறத விட்டுட்டு இந்த விஷயம் சரி இந்த விஷயம் தப்பு அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். அந்த வகையில இந்த ஷோல இது வரைக்கும் காமிச்சிருக்கிறது எந்தெந்த விஷயங்கள் எனக்கு பழிச்சுன்னு தப்பு அப்படின்னு பட்டுச்சோ நான் அதை மட்டும் பட்டியலிட போறேன். முதல்ல வந்து ப்ரெஜுடைஸ். ப்ரெஜுடைஸ்னா ஒருத்தர் கூட பழகி அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை பத்தி ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணாம அவர் கூட பழகிறதுக்கு முன்னாடி இவங்க இப்படிதான் அப்படின்னு ஒரு ப்ரீ கன்சீவ்ட் ஒப்பீனியனோட ஒருத்தரை பாக்குறதுக்கு பேர் தான் ப்ரிஜுடைஸ். யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னாங்கிற பேசிஸ மட்டும் வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு சான்ஸே கொடுக்கல அவர் எப்படிப்பட்டவர்னு காமிச்சுக்கிறதுக்கு. ஒரு குற்றவாளி கூண்டுல நிக்கிற குற்றவாளி கிட்ட கூட ஜட்ஜ் கேட்பாரு, உங்க தரப்புல இருந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு. ஆனா அத கூட ஒருத்தருக்கு நிராகரிச்சு நீ இப்படிதான், நீ ஒரு கிறுக்க, நீ ஃபேக்கு, நீ நடிக்கிற, உங்ககிட்ட ஒரிஜினாலிட்டி இல்ல, நீ தப்பானவன் 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 ஒருத்தருக்கு வந்து ஆப்போசிட் ஒருத்தரை பார்த்து அப்படி சொல்லிட்டே இருக்க இருக்க அது அவங்களை எவ்வளவு குத்துங்கறதையே ரியலைஸ் பண்ணாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் நம்ம பெரிய கை அப்படிங்கிற ஐடியா இருக்கவங்க எல்லாம் யாரெல்லாம் கொஞ்சம் பயந்த சுபாவமா இருக்காங்களோ இல்ல புதுசு மாதிரி தன்னைத்தானே கொஞ்சம் புதுசு மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள ரேங்க் பண்ணதான் ரொம்ப வெட்ட வெளிச்சமா நம்ம பார்த்தோம். கும்பலா சேர்ந்துகிட்டு ஒரு ஆறு பேர் சேர்ந்துகிட்டு ஏழாவதா இருக்க ஒருத்தரை கை காமிச்சு சிரிக்கிறது, ஒருத்தரை மட்டும் தனிமைப்படுத்திட்டு சிரிக்கிறது, நீ போய் அதை பண்ணி காட்டு, நீ போய் இதை பண்ணி காட்டு, நம்ம தேர்ட் இயர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கிட்ட பண்ற மாதிரி, இப்ப அதே கையை தூக்கிட்டு செய், இதே காலை ஒரு காலை தூக்கிட்டு செய்யன்ற மாதிரி என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்கன்றதுனால அவங்க எல்லாத்தையும் போட்டு அப்படி பண்ற அந்த ராகிங் அண்ட் புல்லிங்க பார்த்தோம். செய்யறவங்களுக்கு தெரியவே தெரியாது, நாங்க விளையாட்டுக்கு தான் பண்ணுவோம், நாங்க we were just doing it for fun அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த ஷோலயே நம்ம பார்த்தோம், ஒருத்தர் வந்து சொன்னாரே நான் ஜோக்குக்கு தான் அந்த விஷயத்த சொன்னேன், முதுகுல குத்துறவன் நீன்னு. முதுகுல குத்துறவன் நீன்னு சொல்றவனால சிரிக்க முடியும், நீ யார பார்த்து முதுக குத்துறவன் சொன்னியோ அவனால அதை எப்படி ஜோக்கா எடுத்துக்க முடியும்? ஒரு பழைய அபாண்டமா ஒருத்தர் மேல சுமத்தும் பொழுது அவர் எப்படி அதை ஜோக்கா எடுத்துட்டு சிரிப்பாரு உங்க கூட சேர்ந்து? நம்ம யோசிக்கிறதே கிடையாது. குழந்தைகள் எந்த விஷயத்த பண்ண கூடாதுன்னு நம்ம திருத்தணும்னு நினைக்கிறோமோ அதை அடல்ட்ஸ் ஆன நம்மளே பண்ணா எங்க இருந்து குழந்தைங்க அந்த விஷயத்த ரியலைஸ் பண்ணுவாங்க? இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு, ஒரு அங்கீகாரத்தை தேடி வந்தவங்க தான் அவங்க, அவங்களுக்கே மரியாதை வேணும்னு நினைக்கும் பொழுது நம்ம எல்லாம் 100 படத்துக்கு மேல நடிச்சவங்க நம்மளுக்கு ஒரு மரியாதை வேணும்னு தானே நம்ம நினைப்போம். பணம், பேரு, அவார்டு, ஃபேம் இதையெல்லாம் நீங்க நடிச்ச படத்து மூலமாவோ உங்க டேலண்ட் மூலமாவோ நீங்க கெயின் பண்ண முடியும். ஆனா அன்பையும் மரியாதையும் நீங்க யார் ஆஸ் அ பர்சன் நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்கன்ற விஷயத்த வச்சு மட்டும்தான் நீங்க கெயின் பண்ண முடியும். அதனால மரியாதைங்கிறது நீங்க எத்தனை படம் நடிச்சீங்கன்றத பேஸ் பண்ணி கிடைக்காது, உங்களுக்கு நீங்க எத்தனை பாடல் இயற்றிருக்கீங்கன்றத பேஸ் பண்ணி கிடைக்காது. உங்க உள்ளுக்குள்ள இருக்க உங்களுடைய உண்மையான குணம் என்னங்கறத பார்த்துதான் மக்கள் வந்து அன்பையும் மரியாதையும் உங்ககிட்ட நேரடியா உங்க கண்ணை பார்த்து பேசும்பொழுது கொடுப்பது அதுதான். ஒருத்தர் வந்து இவன் அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக பண்றான், யாரும் அங்க போகாதீங்க, அவன் என்ன பண்ணாலும் பண்ணட்டும், இங்க நான் சொல்றேன் பாருங்க அடுத்தவன் அதை தான் பண்ணுவான், அடுத்தவன் கீழே விழுவான் பாருங்க, நம்ம இங்க இருந்து நகர வேண்டாம் அப்படின்னு உட்கார்ந்துருக்கும் போது என்ன சாதிக்கிறோம்? அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்றாங்களோ இல்ல வேற எதுக்காகவோ பண்றாங்களோ ஒரு சக மனிதன் அங்க தவித்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்காக போய் என்னமோ பைத்தியக்காரனாத்தனமா பண்ணாலும் கூட போய் கையை பிடிச்சி தூக்கி விடுறது தானே ஒரு ஒரு மனுஷனுக்கு மனுஷன் வேற எதுக்கு இருக்கும் ஒரு சமூகத்துல? அப்புறம் அழும்பொழுது கூட அவன் பொய்யா அழுவுறான், அவன் சொல்ற ரீசனுக்காக அவன் அழுவல, சொல்ற ரீசனுக்காக அழ வேண்டாம், எதையோ நினைச்சு கூட அழுவட்டும், ஒரு 5 வருஷம் முன்னாடி அவங்க பாட்டி செத்து போனதை நினைச்சு கூட அழுவட்டும், ஆனா அழுகை கண்ணீர் கொட்டுதுன்னு வைங்களேன், மிஞ்சி மிஞ்சி போனா பொய்யான கண்ணீரை வந்து இப்படி கண்ணை கசக்கி எங்கேயோ பார்த்து கொஞ்சம் வர வைக்கலாம், ஆனா கண்ணுல இருந்து தண்ணி கொட்டிட்டே இருக்கும்போது உள்ள வந்து ஏதோ வலி இருக்கு, ரொம்ப வலி இருந்து நொந்து போய் தான் ஒருத்தரால அவ்வளோ அழ முடியும். அப்படி அழுகுறாங்க சொல்ற ரீசனுக்காகவோ இல்ல வேற ரீசனுக்காகவோ அவங்கள அரவணைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அந்த இடத்துல உங்க கௌரவமோ உங்க ஈகோவையோ நீங்க காப்பாத்தி என்ன பண்ண போறீங்க? ஒரு சந்தோஷமோ ஒரு நிம்மதியோ அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கும் பொழுதுதான் ரெட்டிப்பாகுது. இப்ப வந்து நம்ம ஒரு பெரிய வீடு வாங்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டாலோ, ஒரு நல்ல கார் வாங்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டாலோ, தனியா அந்த வீட்டுல இருக்கும் போது தனியா அந்த காரை ஓட்டிட்டு போகும்போது நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சாட்டிஸ்பாக்சனும் கிடைக்காது. இதே ஒரு நமக்கு பிடிச்சவங்க எல்லாம் உள்ள சேர்த்துக்கிட்டு சந்தோஷமா சந்தோஷத்தை பகிர்ந்துக்கும் பொழுதுதான் அது வந்து ரெட்டிப்பாகுது. லைஃப் இஸ் அபவுட் லிவிங், இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே